வணக்கம் நண்பர்களே, கற்பம் தமிழாவின் நான் உங்கள் பாண்டியன். டிஆர்பிக்கும் டிஎன்இபிக்கும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. அந்த வகையில் நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சீரீஸில் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி மிக முக்கியமான டாபிக்ஸான, ரொம்ப ஈஸியான டாபிக்ஸான ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாபிக்ஸ்லேருந்து வராத கொஸ்டினே வராத எக்ஸாமே வந்து இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு மார்க் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மட்டும் அந்த டிஆர்பிக்கு டிஎன்பிக்கு வந்து கிளாஸஸ் வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அண்டு வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் அண்ட் அட்ரஸ் இருக்குது, கால் பண்ணிவிட்டு வாங்க. இப்போது ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக இருக்குது இல்லை 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது, அதுக்கு வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை கொண்டு போயிட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் வரும், அதை வச்சு நம்ம வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 3x3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா நமக்கு 3 ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் நமக்கு வந்துட்டு 2 ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போது ஒரு 3x3 மேட்ரிக்ஸை கொண்டு போயிட்டு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் நான் அப்ளை பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இந்த 3x3 மேட்ரிக்ஸை வந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் டைரெக்டாக போர்டில் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இதோடைய ஃபைனல் சொல்யூஷன் இதுக்கு இப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதோடைய ஃபைனல் சொல்யூஷன் எப்படி வரும், ஃபைனல் ஸ்டெப் எப்படி வரும் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 − λ 2 − 1 − 1 − 3 − λ 1 − 1 − 2 − λ = 0 இப்படின்னு வரும். இதுக்கப்புறம் ஃபர்தரான நம்ம வந்துட்டு இதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வரும் ஃபைனலாக. ஸோ அதை சால்வ் பண்ணி நம்ம வந்துட்டு 3 ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். இஃப் இட் இஸ் 2x2 மேட்ரிக்ஸ், இப்போது 2 − 2 − 1 − 3 இப்படின்ற ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்தோன்னா அதை வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது அதோடைய ஃபைனல் ஸ்டெப் வந்து எப்படி வரும் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 − λ 2 − 1 − 3 − λ = 0. இதையும் அதே மாதிரி நம்ம அதுக்கு 2x2 மேட்ரிக்ஸை அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு டிட்டர்மினன்ட்டை எடுத்து நம்ம வந்துட்டு 2 ஐகன் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? வேறஸ் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணாமல் கூட டைரெக்டாக பார்த்தே கூட கண்டுபிடிச்சிட முடியும், பார்த்து வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும், ஐகன் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்னால் என்ன, அது எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி ட்ரேஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ட்ரேஸ் அப்படின்றது என்னென்னா, லீடிங் டயகனல் எலமெண்ட்டை வந்துட்டு கூட்டுற வேல்யூ தான் வந்துட்டு ட்ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 1 − 2 − 3 − 2 − 1 − 3 − 4 − 1 − 5 இந்த மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா இதோடைய ட்ரேஸ் என்ன அப்படின்னா, அதோடைய லீடிங் டயகனல் எலமெண்ட்டை வந்து கூட்டணும் அப்படின்னா அதான் ட்ரேஸ். அதாவது இதுதான் லீடிங் டயகனல் எலமெண்ட், 1 − 1 − 5. ஓகேவா? ஸோ அப்போ இதோடைய ட்ரேஸ் என்ன வரும் அப்படின்னா நமக்கு, ஸோ ட்ரேஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா? 5 − 6 − 7 இதான் வந்துட்டு நம்ம ட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்துட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ட்ரேஸ் அப்படின்றது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸோ இல்லை 3x3 மேட்ரிக்ஸ்க்கோ நம்ம வந்துட்டு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ஐகன் வேல்யூஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாம் கூட்டணும் அப்படின்னா அது வந்து அந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதுதான் இந்த ஈக்குவேஷன். அதாவது சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ். இதுவே அந்த ஐகன் வேல்யூஸை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, அந்த 3 ஐகன் வேல்யூஸ் இட் இஸ் 3x3 மேட்ரிக்ஸ், நமக்கு வந்துட்டு 3 ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த 3 மல்டிபிள் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸை ஈஸியாக வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷனில் போடும்போது நமக்கு வந்துட்டு டைம் வந்து அதிகமாக எடுக்கும். அண்ட் இதை அப்ளை பண்ண நம்ம சால்வ் பண்ணி இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போது இதுவே வந்துட்டு நம்ம டைரெக்டாகவே வந்து என்னென்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம், 2x2 மேட்ரிக்ஸ்க்கும் 3x3 மேட்ரிக்ஸ்க்கும். ஸோ இந்த மாதிரியான ஈக்குவேஷனை கொடுத்தது யார் அப்படின்னா, ஹேலி ஹாமில்டன் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், 2x2 மேட்ரிக்ஸுக்கு வந்துட்டு நம்ம டைரெக்டாகவே இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், என்ன அப்படின்னா 2 − 2 − 1 − 3. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன், இது வந்து ஏ அப்படின்னா. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம். என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், λ² − இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, λ² − ட்ரேஸ் × λ + டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் = 0. இப்போ ட்ரேஸ் இதுக்கு என்ன வரும், லீடிங் டயகனல் என்ன இருக்குது, 2 − 3 இல்லையா? ஸோ 2 − 3 கூட்டணும் அப்படின்னா 5 வரும், கரெக்டாக? ஸோ அப்போது 5λ + டிட்டர்மினன்ட் இதுக்கு என்ன வரும், டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியும் இல்லைங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா 3 − 2 = 6 − 2 = 4. இதான் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் த
மேட்ரிக்ஸ். ஸோ என்ன வரும் அப்படின்னா 4 = 0. ஸோ இதை ஜென்ரலாகவே நம்ம வந்துட்டு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணியும் நம்ம ஃபைனலாக கொண்டு வந்தாலும் இதே ஈக்குவேஷன் தான் வரும். அதாவது நீங்கள் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் அதாவது ஏ மைனஸ் லேம்டா ஐ டிட்டர்மினட் இதில் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு எப்படி வரும்னா 2 - λ 2 1 3 - λ. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் டிட்டர்மெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம், ஸோ இந்த ஹாலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், நம்ம டென்த்து மேட்ரிக்ஸ் டென்த்துலலாம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்துட்டு 4 வரணும், ஓகேங்களா? ஸோ கூட்டினா அப்படின்னா நமக்கு -5 வரணும், ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா -1 - -4, ஓகேவா? ஸோ இது ரெண்டே நமக்கு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், +4 வந்துடும் இல்லையா? ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டினோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா -5 வந்துடும். ஸோ அப்போது என்ன அப்படின்னா, ஸோ அப்போது நமக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துடும்னா -1 - -4 தான் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகுது. ஸோ லேம்டா -1 = 0, லேம்டா -4 = 0. ஸோ அப்போ λ = 1, 4 தான் என்ன அப்படின்னா இதோடைய ஐகன் வேல்யூஸ். ஸோ இது 2 × 2 மேட்ரிக்ஸாக இருக்குன்னா நமக்கு 2 ஐகன் வேல்யூஸ் கிடச்சிருக்கு, ஓகேவா? இப்போது நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லை இந்த நான் ப்ராப்பர்ட்டி சொன்னேன் இல்லையா, இதை பார்த்தே நீங்கள் வந்து செக் பண்ணிடலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள், சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் = ட்ரேஸா. இங்கே ஐகன் வேல்யூஸ் என்ன இருக்குது, 1, 4 இருக்குது. இப்போது சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அதாவது λ1 + λ2 = ட்ரேஸ், கரெக்டா? λ1 என்ன, 1, λ2 = 4. ஸோ நமக்கு ட்ரேஸ் என்ன இருக்குது, ட்ரேஸ் என்ன இருக்குது, 3 + 2 = 5, ஓகேவா? கரெக்டாக இருக்கா? ஸோ 1 + 4 = 5 = ட்ரேஸ் = 5, கரெக்டாக வருதா? ஓகே, இதே இது செகண்ட் இது பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, ஓகேவா? ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 4 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ ரெண்டே மல்டிபிள் பண்ணால் நமக்கு அதாவது λ1 - λ2 = 4 வரணும். இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம டிட்டர்மெண்ட் என்ன, 4 தான் நம்ம கண்டுபிடிச்சோம் யாரும் இருக்குங்களா, இதுக்கு டிட்டர்மெண்ட் தான் 2 - 6 - -2 என்ன வரும், டிட்டர்மெண்ட் 4. ஸோ 1 × 4 = 4. ஸோ 4 = 4, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஹாலி ஹாமில்டன் தியரத்தில் அப்ளை பண்ணாமல் கூட இந்த 2 × 2 வந்துட்டு நம்ம ஈஸியாகவே வந்து என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஹாலி ஹாமில்டன் 3 × 3 மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருப்பார், அதை வச்சு நம்ம அந்த மேட்ரிக்ஸுக்கு வந்துட்டு எப்படி ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அண்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது இதை அழிச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேவா? நம்ம 3 × 3 மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாலி ஹாமில்டன் தியரத்தை யூஸ் பண்ணி ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம், அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிட்டு டைரக்டா கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மெத்தட்லயுமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த தியரம் வந்துட்டு பாருங்க 3 × 3 மேட்ரிக்ஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னு, λ³ - ட்ரேஸ் × λ² +σ(-μ)λ - டிட்டர்மினன்ட் ஆஃப் A = 0. இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு λ³, ஓகேவா? ஸோ λ³ போட்டாச்சு. இந்த ட்ரேஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ட்ரேஸ் அப்படின்றது லீடிங் டயகனல் எலமெண்ட். ஸோ லீடிங் டயகனல் எலமெண்ட்ன்றது என்ன அப்படின்னா இந்த 2, 3, 2, கரெக்டாக? ஸோ என்ன வருது அப்படின்னா, ஸோ 7 இல்லையா, ஸோ 7λ², ஓகேவா? 7λ². நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் மைனர்ஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த டயகனல்ஸ் இருக்கு இல்லையா லீடிங் டயகனல், ஓகேவா? ஓகேவா? ஸோ இதோடைய மைனர் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஸோ மைனர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த 2 மைனர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இது, ஓகேவா? 3, 1, 2, 2 இதான. இது போக இந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த இந்த எலமெண்ட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா இதோடைய மைனர்ஸ் வந்து 3, 1, 2, 2, ஓகேவா? இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 4, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த A 2, 2 இந்த எலமெண்ட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா இதோடைய மைனர் மேட்ரிக்ஸ் என்ன வரும், 2, 1, 1, 2 வருமா, 2, 1, 1, 2 வரும். நெக்ஸ்ட்டு லீடிங் டயகனலான இந்த 2, இந்த 2 எடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா 2, 2, 1, 3, 2, 2, 1, 3. ஸோ இதுக்கு 3 வந்து நம்ம டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா A 11 - 4, A 22 - 3, A 33 - 4 வரும். இதை மூணையும் கூட்டி போடுற வேல்யூஸ் தான், இது மூணையும் கூட்டி இந்த இடத்துல நம்ம போடணும். அதுதான் என்ன அப்படின்னா சம் ஆஃப் மைனர்ஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட், மெயின் டயகனல் எலமெண்ட்டோடைய அந்த மைனர் மேட்ரிக்ஸோடைய அந்த சம்மை வந்து நம்ம இங்கே போடணும். ஸோ சம் என்ன வருது அப்படின்னா, ஸோ 4, 3, 7, 7, 4, 11, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா நமக்கு +11λ +
லெவன் லேம்டா. அண்ட் இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும்தான் நம்ம டிட்டர்மெண்ட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபைவ் வரும். ஓகேவா, நீ எடுங்க, ஃபைவ் வரும். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், நம்ம வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் சால்வ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா நம்ம லேம்டா வந்து ஒன்று மைனஸ் ஒன் டூ டூ மைனஸ் டூ அந்த மாதிரி போட்டு போகணும். எதில் வந்து ஜீரோ ஆகுதோ ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஈக்குவேஷனில் வந்து லேம்டா ஒன்று போடுறேன், லேம்டா ஸோ சீக்குவல் டு ஒன்று போட்டு அப்படின்னா ஒன் மைனஸ் செவன் ப்ளஸ் லெவன் மைனஸ் ஃபைவ் சீக்குவல் டு ஜீரோ. இப்போ ஜீரோ வருமா பாருங்க, டுவெல் மைனஸ் செவன் மைனஸ் ஃபைவ் சீக்குவல் டுவெல், டுவெல் மைனஸ் டுவெல் ஜீரோ. அப்போ வந்து நம்ம இந்த லேம்டா ஒன்று தான் நம்ம வந்துட்டு போடலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஒன் மைனஸ் செவன் லெவன் மைனஸ் ஃபைவ். ஓகேவா, ஸோ லேம்டா ஒன்று போடுறேன், இந்த இடத்துல ஒன்று போடுறேன். ஸோ ஜீரோ ஒன்று கீழே இருக்குன்னா ஸோ ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இங்கே என்ன வரும் அப்படின்னா ஃபைவ் வரும். ஒன் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் ஃபைவ் சீக்குவல் டு ஜீரோ. இப்போ இதை வந்து இந்த மூணு வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா லேம்டா ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் லேம்டா ப்ளஸ் ஃபைவ் சீக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு அந்த டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் கிடைச்ச மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடச்சதுங்களா. ஸோ இதை என்ன பண்ணால் மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் வரணும், கூட்டினா மைனஸ் சிக்ஸ் வரணும். என்ன வரும் அப்படின்னா ஸோ ஃபைவ் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் கரெக்டாக மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் வருது, அண்டு கூட்டினா வந்து நமக்கு மைனஸ் சிக்ஸ் வருது. ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு லேம்டா வேல்யூ, லேம்டா சீக்குவல் டு ஒன் மைனஸ் ஃபைவ். இது வந்து என்னென்னா ஆக்சுவலாக இது வந்து லேம்டா டூ, இது வந்து லேம்டா த்ரீ. ஓகேவா, ஸோ லேம்டா ஒன்று தான் என்ன அப்படின்னா நம்ம இங்கே என்ன போட்டால் அந்த ஈக்குவேஷன் வந்து ஜீரோ ஆச்சோ அதான் லேம்டா ஒன்னாக எடுத்துக்கணும். ஸோ இப்போது ஃபார் திஸ் மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூஸ் இஸ் என்ன அப்படின்னா லேம்டா ஒன் சீக்குவல் டு ஒன், லேம்டா டூ சீக்குவல் டு ஒன், லேம்டா த்ரீ சீக்குவல் டு ஃபைவ். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் தான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஐகன் வேல்யூ. ஒன் ஒன் ஃபைவ் தான் பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ். இது வந்து இந்த ஹாலி ஹாமில்டன் தியரத்தில் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. இதை பார்த்தோன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன் வந்து ஒன் ஒன் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க, பி ஆப்ஷன் வந்து ஃபோர் டூ ஒன் இப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை பார்த்தோன்னே நம்ம அதை கண்டுபிடிச்சனால ஒன் ஒன் ஃபைவ்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா, பட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ். நமக்கு இதோடைய ட்ரேஸ் என்ன அப்படின்னா செவன் கரெக்டாக. ஸோ அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐகன் வேல்யூஸ் பாருங்கள், ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் சீக்குவல் டு சீக்குவல் டு செவன். ஓகேவா, ஸோ இது வருது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்துட்டு நமக்கு ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், சம் மல்டிபிள் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் சாரி ஃபைவ் சீக்குவல் டு டிட்டர்மினன்ட் என்ன நமக்கு வரும், இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் என்ன ஃபைவ் தான். ஸோ இது வந்துட்டு என்ன ஆகிடுது, செலக்ட் ஆகிடுது. பேரஸ் இந்த ஆப்ஷன் பாருங்களேன், இது வந்து சம்மு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் செவன் வரும், ஃபோர் டூ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் வரும். வேறஸ் நமக்கு இந்த செகண்ட் கண்டிஷன் செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஆகாது. என்ன அப்படின்னா ஃபோர் இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் சீக்குவல் டு என்ன வருது, ஃபோர் டூ சார் எயிட் 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 வருது இல்லையா, பட் நமக்கு என்ன வரணும் ஆக்சுவலாக ஃபைவ் தான் வரணும். ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இந்த ரெண்டே ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சு, ஃபஸ்ட்டு இது மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுதானு பார்க்கக்கூடாது. ஒருவேளை ஆப்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி இல்லை, ஐ மீன் இன்னொரு பி வேல்யூ பியோடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூட்டினா அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் கூட சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதோட நிப்பாட்டிடலாம். ஓகே, இல்லை ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தோன்னு வந்து ஈஸியாக வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சில முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதை அழிச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ கிராஸோ இல்லை டூ கிராஸோ ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிச்சிருந்தோம். பட் சில ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னே ஐகன் வேல்யூஸ் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பர் ட்ராங்கிள் மேட்ரிக்ஸ்னால் என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்பர் ட்ராங்கிள் மேட்ரிக்ஸு, லோவர் ட்ராங்குலர் மேட்ரிக்ஸு, ஸ்கேலர் மேட்ரிக்ஸு, டயகனல் மேட்ரிக்ஸு, யூனிட் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா அதோடைய ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னா லீடிங் டயகனல் எலமெண்ட் தான் என்ன அப்படின்னா அதோடைய ஐகன் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்பர் ட்ராங்கிளோடைய ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னா இது தான் ஒன் ஃபைவ் த்ரீ தான். லோவர் ட்ராங்கிளோடைய ஐகன் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபைவ் த்ரீ தான். ஸ்கேலார் மேட்ரிக்ஸோடைய ஐகன் வேல்யூஸ் என்னென்னா இந்த லீடிங் டயகனல் எலமெண்ட் டூ 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 தான் ஐகன் வேல்யூஸ். அதே மாதிரி டயகனல் எலமெண்ட்னா இந்த ஒன் டூ த்ரீ. அதே மாதிரி யூனிட் மேட்ரிக்ஸ்னாலும் அதோட ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னா ஒன் ஒன் ஒன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் டைப்பில் மட்டும் அதோடைய லீடிங் டயகனல் எலமெண்ட் தான் அதோடைய ஐகன் வேல்யூஸ். ஓகேவா,
வேறஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போது ஒரு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த சம் சால்வ் பண்ணோமா, 221, 131, 122 இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐகன் வேல்யூ சால்வ் பண்ணோம், என்ன வந்தது 115 வந்தது இல்லையா. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு இது வந்து ஒரு ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா, இந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஐகன் வேல்யூ 115 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்போது இந்த மேட்ரிக்ஸுக்கு ஏ பவர் என் மேட்ரிக்ஸ் ஆஃப், அதாவது ஏ பவர் என் மேட்ரிக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு என்ன ஐகன் வேல்யூ வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பவர் என்னன்னா, இப்போ ஏ மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படி என்ன அப்படின்னா, சாரி 221, 131, 122 ஓகேவா. ஸோ இதுக்கு நமக்கு ஐகன் வேல்யூஸ் என்ன வந்தது, 115 வந்தது. வேற ஏ பவர் எண்ணுக்கு வந்து நமக்கு ஐகன் வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஏ பவர் என்னன்னா, எண் என்ன வேணாலும் இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், கியூபாக இருக்கலாம், ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு வேளை நமக்கு ஏ ஸ்கொயர் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஸ்கொயர் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஐகன் வேல்யூஸை நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம்னா, ஸ்கொயர் பண்ணிடலாம். அதாவது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா 1 ஸ்கொயர், லாம்டா 2 ஸ்கொயர், லாம்டா 3 ஸ்கொயர். இப்போ நமக்கு வந்து என்ன வந்தது, 115 வந்ததா. அப்போது இங்கே என்ன ஐகன் வேல்யூஸ் அப்படின்னா, லாம்டா 1 ஸ்கொயர், லாம்டா 2 ஸ்கொயர், லாம்டா 3 ஸ்கொயர். ஸோ லாம்டா 1 என்ன 1 ஸ்கொயர், லாம்டா 2 1 ஸ்கொயர், லாம்டா 3 வந்து 5 ஸ்கொயர். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த ஏ பவர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னா, 1, 1, 10. இதுதான் வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ இன்வர்ஸ் இதே மாதிரி கொடுத்துட்டு இந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஐகன் வேல்யூஸ் 115 கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸுக்கு என்ன வரும் ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, 1 டிவைடட் பை லாம்டா 1, 1 டிவைடட் பை லாம்டா 2, 1 டிவைடட் பை லாம்டா 3 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. ஸோ நமக்கு இங்கே என்ன ஐகன் வேல்யூ இருக்குது, ஸோ இப்போ ஏ இன்வர்ஸுக்கு நமக்கு ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னா, அந்த 1 டிவைடட் பை 1, 1 டிவைடட் பை 1, 1 டிவைடட் பை 5. ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த ஏ இன்வர்ஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - 1, 1 பை 5 தான் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா, இந்த ஏ இன்வர்ஸோடைய ஐகன் வேல்யூஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒருவேளை ஏ டிரான்ஸ்போஸ் இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டு இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஓகேவா. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்துட்டு இதே ஐகன் வேல்யூஸ் தான் வரும், சேம் ஐகன் வேல்யூஸ் தான். ஸோ ஒரு ஏ மேட்ரிக்ஸை ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து அதுக்கு ரேங்க் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சாலும் சரி, ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் சரி, ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சாலும் சரி, ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஐகன் வேல்யூஸ் தான் வரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பாருங்கள், அதாவது ஆல் எலமெண்டாக சேம் எலமெண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 2, 2, 2, 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 எலமெண்ட்டும் சேமாக இருந்ததுன்னா இதுக்கு ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னா, 0, 0, ட்ரேஸ். இது ட்ரேஸ் என்ன அப்படின்னா நமக்கு 6. அப்போ இதுக்கு என்ன ஐகன் வேல்யூஸ் வரும் அப்படின்னா, 0, 0, 6 தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐகன் வேல்யூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் மேட்ரிக்ஸ்னு இருக்கும். ஸ்டோகாஸ்டிக் மேட்ரிக்ஸ் நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்லேயே பார்த்தோம். என்ன அப்படின்னா அந்த ரோவை கூட்டும் போது 1 வரும், 0.45 என்ன வரும், 1 வருமா, 0.35, 0.65 என்ன வரும், 1 தான் வரும். இந்த மாதிரி செட்டப்பில் இருந்தால் திஸ் இஸ் வாட் ஸ்டோகாஸ்டிக் மேட்ரிக்ஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து எப்படி வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இஃப் இட் இஸ் 2x2 மேட்ரிக்ஸ்னா 1, ட்ரேஸ் -1. இஃப் இட் இஸ் 3x3 மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா 1, 1, ட்ரேஸ் -1. ஏன்னா 3x3 நமக்கு 3 ஐகன் வேல்யூஸ் வேணும் இல்லையா. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது 2x2 தான். அப்போது ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ட்ரேஸ் என்ன, ட்ரேஸ்னா என்ன, இது ரெண்டு கூட்டணும் இல்லையா. ஸோ இது ரெண்டு கூட்டினா என்ன வரும், 0.45, 0.65 ஓகேவா. ஸோ கூட்டினா என்ன வரும் நமக்கு, 0, 1.1. ஸோ அப்போது 1.1 - 1 என்ன வரும் அப்படின்னா 1, 0.1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்துட்டு ஐகன் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப். அண்டு வந்து இன்னும் ஒன் மோர் இது என்ன அப்படின்னா, இப்போ இஃப் இட் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னா, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் ஐகன் வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு ரியல் வேல்யூஸாக தான் வரும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸாக வந்ததுன்னா அதுக்கு எப்படி நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அடுத்து வந்து நம்ம வந்துட்டு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து அடுத்த சீரீஸில் பார்க்கலாம். அண்ட் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.